வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஐக்கோட்டே எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் டிஎன்ஏஎஸ்ஆர்பி இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் காமனாக வரக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் இதை பற்றிய டீட்டெயில்ஸும் தலைவர்களோட முக்கிய பங்கு என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் மெட்ராஸ் ஐக்கோட்டே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு டென்த் லெவல் போஸ்டிங் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவான ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து இல்லை ஒரு தேர்ட்டி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களால் எவ்வளோ அட்டன் பண்ண முடியுது எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் போட்டுருங்க இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பு உருவாக உதவியவர் ஹியூம் ஏஓ ஹியூம் இவர் தான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பு உருவாக உதவியவர் முக்கியமான கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவராக பதவி வகித்தவர் முதல் தலைவர் உமேஷ் சந்திர பானர்ஜி டபுள்யூ சி பானர்ஜி அப்படின்னு கொடுப்பாங்க உமேஷ் சந்திர பானர்ஜி தான் இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் தலைவர் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் அமர்வு அதாவது முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் அதே இயர் தான் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சில் தொடங்கினாங்க இல்லையா அதே ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சில் டிசம்பர் மந்த் எண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க டிசம்பர்ல இருபத்தி எட்டாம் நாள் தான் ஃபர்ஸ்ட் கூட்டம் நடைபெற்றது வங்க பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது ஸ்பெசிஃபிக்காக இந்த இயர் கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அக்டோபர் பதினாறு மெயினா இந்த இயர் ஞாபகம் வங்க பிரிவினை ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து நடைமுறைக்கு வந்தது அக்டோபர் சிக்ஸ்டீன் அறிவித்தது அனௌன்ஸ் பண்ணது ஒரு நாள் ஆனால் வந்து நடைமுறைக்கு வந்தது அக்டோபர் சிக்ஸ்டீன் இந்த ஆண்டு காமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து கூற்று பஞ்சாபின் லாலா லஜபதி ராய் மகாராஷ்டிராவின் பால கங்காதர திலகர் வங்காளத்தின் பிபின் சந்திரபால் ஆகிய மூன்று முக்கிய தலைவர்களும் சுதேசி காலத்தில் எப்போதும் லால் பால் பால் மூவர் என்று குறிக்கப்பட்டனர் காரணம் ஆக்கப்பூர்வ சுதேசி திட்டங்கள் அனைத்தும் பெரும்பாலும் சுய உதவியை வலியுறுத்தன கூற்று சரி காரணம் சரியான விளக்கம் அல்ல தென்னிந்தியாவில் சுதேசி கப்பல் நிறுவனத்தை நிறுவியவர் வாவு சிதம்பரனார் இது முக்கியமான கொஸ்டின் ஆல்ரெடி மெட்ராஸ் எக்ஸாம்ல வந்திருக்கு வாவு சிதம்பரனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் யார் தன்னாட்சியக்கம் முக்கியமான டாப்பிக்கு இந்த நைன்டீன் சிக்ஸ்டீனில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொடங்கினவர் திலகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஞாபகத்துக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தன்னாட்சியக்கம் தொடங்கியவர் திலகர் டேஷ் பொறுத்தவரை சுயராஜ்யம் என்பது முழுமையான தன்னாட்சி மற்றும் அந்நிய ஆட்சியில் இருந்து முழுமையான விடுதலை பெறுவதாக இருந்தது ஃபேமஸ் கூட உண்டு சுயராஜ்யம் எனது பிறப்புறுமை அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு முழக்கமிட்டவர் திலகர் டேஷ் மற்றும் டேஷ் ஆகியோர் தலைமையிலான தன்னாட்சி இயக்கத்தின் போது இந்திய தேசிய இயக்கம் புத்துயிருட்டப்பட்டு தீவிரப்படுத்தப்பட்டது லோகமானிய பால கங்காதர திலகர் மற்றும் அன்னிபெசன்ட் அம்மையார் இவங்க ரெண்டு பேர் தலைமையில தான் தன்னாட்சி இயக்கத்தின் போது தேசிய இயக்கம் இந்திய தேசிய இயக்கம் புத்துயிரூட்டப்பட்டு தீவிரப்படுத்தப்பட்டது லக்னோ ஒப்பந்தம் உருவான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு லக்னோ ஒப்பந்தம் டேஷின் மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களை ஆங்கிலேய அரசு அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பதினாறு லக்னோ பத்தொம்போது மாண்டேகு ஸோ இதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் பதினாறு பத்தொம்போது பத்தொம்போது மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் கீழ்கான்போரில் தீவிர தேசியவாதி யார் பிபின் சந்திரபால் இவர்தான் தீவிர தேசியவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செப்டம்பரில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யார் பெசன்ட் அம்மையார் திலகர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏப்ரல் தொடங்கியிருப்பாரு இவங்க செப்டம்பர்ல தொடங்கியிருக்காங்க பெசன்ட் அம்மையார் காந்தியடிகளின் அரசியல் குரு யார் கோபாலகிருஷ்ண கோகலே கருப்பு சட்டம் எது ரவுலட் சட்டம் இதுதான் காந்தியடிகள் கருப்பு சட்டம்னு சொன்னார் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் பதிமூணாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது லக்மி ஞாபகம் இருக்கும் இயர் டக்குன்னு ஞாபகம் வந்துடும் டே வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது ஏப்ரல் பதிமூணாம் நாள் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்வின் காரணமாக தனது கைசர் இஹிந்த் பதக்கத்தை திருப்பிக் கொடுத்தவர் யார் காந்தியடிகள் கேசரிஹின் பதக்கத்தை திருப்பிக் கொடுத்தவர் காந்தியடிகள் ஜாலியர் மலாபாக் படுகொல் நிகழ்வின் காரணமாக தனது வீர திருமகன் அதாவது நைட்ஹுட் என்ற அரசு பட்டத்தை திருப்பி கொடுத்தவர் யார் இது வந்து ஆல்ரெடி மெட்ராஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ரவீந்திரநாத் தாகூர் இந்த நைட்ஹுட் பட்டம் இவருக்கு கொடுக்கப்பட்டது இவர் வந்து இந்த அரசு பட்டத்தை திருப்பிக் கொடுத்துட்டாரு இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்வின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் தில்லியில் நடைபெற்ற அகில இந்திய கிளாபாத் இயக்க மாநாட்டிற்கு தலைமையேற்றவர் யார் காந்தியடிகள் மௌலானா முகமது அலி மற்றும் மௌலானா சௌகத் அலி எனும் அலி சகோதரர்கள் தலைமையில் நடந்த இயக்கம் கிலாபத் இயக்கம் இந்த இயக்கம் தான் இவங்க தலைமையில் நடந்தது மௌலானா சௌகத் அலி மௌலானா முகமது அலி பின்வரும் கூட்டுகளை ஆராய்க்க எது சரி மூன்றுமே சரிதான் இங்கே ஒவ்வொரு இயர்மே ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஜூன் ஒன்பதில் அலகாபாத்தில் கூடிய கிலாபாத் குழுவின் கூட்டம் காந்தியடிகளின் அகிம்சை மற்றும் ஒத்துழைமை இயக்கத்தை ஏற்றுக்கொண்டது நைன்டீன் டுவெண்ட்டி ஞாபகம் வச்சுக்கணும் ஒத்துழைமை இயக்கம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இது ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டு தான் ஒத்துழைமை இயக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது செப்டம்பர் மாதம் கொல்கத்தாவில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒத்துழைமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கியது இதுவும் ஓகே டாஷ் தலைமையில் நாக்பூரில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அமர்வில் ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது விஜயராகவாச்சாரியார் இவர் தலைமையில்தான் நாக்பூரில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அமர்வில் ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேதாரண்யம் வரை உப்பு சத்தியாகிரக யாத்திரை மேற்கொண்டவர் ராஜாஜி இது மெட்ராஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ராஜாஜி தான் வேதாரண்யம் வரை உப்பு சத்தியாகிரக யாத்திரை மேற்கொண்டவர் எந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பர்தோலியில் வரிக்கொடா இயக்க பிரச்சாரத்தை காந்தியடிகள் அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த இடம் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த இடம் கேட்பாங்க வரிக்கொடா இயக்க பிரச்சாரத்தை காந்தியடிகள் அறிவித்தது பர்தோலி அப்படிங்கிற ஒரு பிளேஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டேஷாம் நாள் தற்போதைய உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கோராக்பூர் அருகே சௌரி சௌரா சம்பவம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி ஐந்து இது வந்து சௌரி சம்பவம் ஞாபகம் செணும் வரிக்கூடா இயக்கத்துக்கும் இது ஞாபகம் வச்சுக்கணும் அதே அந்த பிப்ரவரியில் தான் நடக்குது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி ஃபைவில் இந்த சௌரி சம்பவம் வந்து ரொம்ப துயரமான சம்பவமாக இருந்துச்சு ஏன்னா அது இருபத்தி ரெண்டு காவலர்கள் வந்து இறந்துருவாங்க இந்த சம்பவத்தில் ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்காங்க சௌரி சௌரா சம்பவம் நைன்டீன் டுவெண்ட்டி டூ ஃபிப்ரவரி ஃபைவ் இடமும் பாருங்கள் கோராக்பூர் ப்ளேஸ் கூட கேட்கலாம் மோதிலால் நேருவும் சிஆர் தாஸும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி முதல் நாள் டேஷ் தொடங்கினார்கள் சுயராஜ்ய கட்சி நாள் நான் வச்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஃபர்ஸ்ட் நாள் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல மோதிலால் நேரு தாஸ் ரெண்டு பேரும் சேர்ந்தால் சுயராஜ்ய கட்சி இது இப்படி கூட கேட்கலாம் சுயராஜ்ய கட்சியை தொடங்கியவர்கள் கேட்கலாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க சிஆர் தாஸ் அண்ட் மோதிலால் நேரு ஆகிச்சுக்காங்க ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வந்து சுபாஷ் போஸ் ஆரிய சமாஜம் உங்களுக்கு தெரியும் தயானந்த சரஸ்வதி பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பர் எட்டாம் நாள் இந்திய அரசியல் சாசன சீர்திருத்தங்களுக்கான இந்திய சட்டப்பூர்வ ஆணையத்தை யார் தலைமையில் நியமிப்பதாக ஆங்கிலேய அரசு அறிவித்தது சர் ஜான் சைமன் சைமன் குழு இதுக்கு பேரே சைமன் குழு எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பர் எட்டாம் நாள் இயரும் ஞாபகம் வச்சுக்காங்க மந்த்து ஞாபகம் வச்சுக்காங்க ஸோ யார் தலைமையில் வந்து ஆங்கிலேய அரசு அறிவித்ததுன்னா சார் ஜான் சைமன் அவர் அவர் சார்ந்த குழு தான் இந்த ஜென்ரல் ரெஜினால்டு டயர் இருக்கார் இல்லையா இவர் வந்து யாருக்கு எதோ எந்த நிகழ்வுக்கு சம்மந்தப்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை சைமன் குழுவில் டேஷ் உறுப்பினர்கள் இடம்பெற்றனர் ஏழு உறுப்பினர்கள் சைமன் குழுவில் ஏழு உறுப்பினர்கள் இடம்பெற்றனர் டேஷில் அனைத்து கட்சி மாநாடு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நீங்கள் தேர்ட்டிக்கு எவ்வளோ கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படிங்கிறத எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாமினேஷன் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்